இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ராமருடைய கதையை பற்றி பேசுவதற்காக மொராரி பாபு என்கிற ஆன்மீக பேச்சாளர், வட இந்தியாவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமை பெற்றவர் மொராரி பாபு, அவரை அழைச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினர். அந்த நிகழ்ச்சிக்கு இங்கிலாந்துடைய பிரதமர் ரிஷி சுனக் அவரையும் அந்த அமைப்பாளர்கள் அழைச்சிருக்காங்க. அவர் போய் அதில் பங்கேற்கும் போது முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு கோஷத்தில் முன்வைக்கிறாரு. அதற்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு, நான் இங்கே வந்து ஒரு இங்கிலாந்து பிரதமராக வருவதற்கு முன்னாடி நான் ஒரு ஹிந்துவாக வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு. எனக்கு பல விஷயங்கள் வந்து கீதைகள் மூலமாக நான் எனக்கு வந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பிறகு அவருடைய சிறுவய பருவத்தில் வந்து இங்கிலாந்தில் இருந்த கோயில்களுக்கு அவர் சென்றதை பற்றிலாம் அவர் நினைவு கூர்ந்து பேசுகிறாரு. அதில் முக்கியமாக அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, அவருடைய அலுவலகத்தில் அவருடைய ஆஃபீஸ் டேபிளில் அவருடைய வேலை எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து அங்கே ஒரு பிள்ளையார் இருப்பார், அந்த பிள்ளையாரை வைத்து தான் என்னுடைய வேலை அலுவல் பணியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமிதமாக சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த ஜெய் ஸ்ரீராம்ன்ற கோஷம் வந்து இந்த உலகளாவிய அளவுக்கு வந்து பல சர்ச்சைகள் பல வரவேற்புகள் இருக்கிறது. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே அவரை பாராட்டுகிறேன். நான் ஒரு ஹிந்து என்ற தன்னுடைய ஹிந்து அடையாளத்தை வெளிப்படையாக புது வழியிலே சொல்லாததற்காக பாராட்டுகிறேன். ஆனால் இந்த கிரெடிட் எனக்கு தெரிஞ்சு யாருக்கு போகணும்னா மோடி அவர்களுக்கு தான். ஏனா மோடி அவர்கள் பிரதம மந்திரியான பிறகு எந்த இடத்திலும் தான் ஒரு ஹிந்து என்பதை தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள அவர் தயங்கியதே இல்லை. இன்னும் அசட் பண்ணி சொல்வார், நான் ஒரு ஹிந்து. காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் பூஜை பண்ணுறார் ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர். ஆகவே உலகத்துக்கே நான் ஒரு ஹிந்து என்று வெளிப்படையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு பிரதம மந்திரியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் மோடி அவர்கள். அவர் காட்டிய முன்னுதாரணத்தை ரிஷி சுனக் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். ஆகவே இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஹிந்து என்று சொல்றதுக்கு ஒரு பெரிய கூச்சம் இருக்கும் பல பேருக்கு. அது ஹிந்துன்னு சொல்லாமல் ஒரு மாதிரி பூசி மெழுகி அனைத்து மதங்களும் சம்மதம் அது ஏதோ சொல்லுவாங்க. அதை இல்லை ஒரு கோயிலுக்கு போயிடுச்சுன்னா உடனே அதுக்கு இன்னொரு ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு இன்னொரு போயிட்டு வரணும் ஒரு அப்படி அப்போ தான் 33% எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஷேர் ஆகும். இப்படிலாம் ஒரு கால்குலேஷன். இப்படி போலி மதச்சார்பினை பேசாமல் நான் ஹிந்து ஹிந்து என்கிற முறையில் இந்த நான் இந்த செயலை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் அந்த அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் மோடி அவர்களுக்கும் ரிஷி சுனக் அவர்களுக்கும் இருக்கிறது, அதை பாராட்டுவோம். இதே சமயத்தில் இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் அழகாக பேசியிருக்கார் சுதந்திர தின விழாவில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா சுதந்திரம் பெற்றது, திஸ் இஸ் டு என்லைட்டன் த வேர்ல்டு. இந்த உலகை ஒளிமயமாக்குவதற்காக, அதாவது வேதத்தில் ஒரு வார்த்தை வரும், கிருண்வந்தோ விஸ்வமாரியம். அதுக்கு இவங்க தப்பார்த்தம் கொடுப்பாங்க. ஆரியம் என்று சொன்னாலே ஒரு தலை சிறந்த சான்றோனாக மாற்றுவது என்றது அர்த்தம். இந்த உலகை வந்து தலை சிறந்த நல்லவர்களாக உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் வேதத்தினுடைய எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட பணியை செய்வதற்காக தான் இந்திய நாடே உருவாகி இருக்கின்றது என்று மோகன் பாகவத் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் ராமர் என்பது நம்ம நாட்டோடு பின்னி பிணைந்த ஒரு இதிகாச கதாபாத்திரம். இதான் இன்றளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராமர். எங்கள் ஊருக்கு போனீங்கன்னா, இப்போ அங்கே ஊரில் பழையவங்களை யாராவது கேட்டிங்கன்னு வச்சா, இங்கே தான் ராமர் வந்து போனார். அங்கே ராமர் வந்தாரா இல்லையா யாருக்கு தெரியாது. ஆனால் த பீப்புள் வாண்ட் டு ஐடென்டிஃபை தெம் செல்ஸ் வித் ராமர். இது எல்லா ஊரில் நீங்கள் பார்க்க முடியும். கேரளாவில் போனால் இங்கே தான் ஜடாயு வந்தார். ஒவ்வொரு ஊர்லையும் இப்படி சொல்லுவாங்க. எல்லா ஊர்லையும் நீங்கள் அதை பார்க்க முடியும் அந்த காட்சியை. மகாராஷ்டிரா போனால் அங்கேயே சொல்லுவாங்க. அப்போ இந்த நாட்டில் இன்றளவுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தெய்வம் மட்டுமல்ல, ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு முன்னுதாரணமான ஹீரோவாக ராமர் நம்ம நாட்டு மக்கள் மனதிலே இருக்கிறார். அப்போ தான் அந்த மாதிரி இருக்க முடியும். இங்கே பாருங்கள் சில உதாரணங்கள். நம்ம ஊரை பற்றி சொல்கிறோம். அருணாச்சல பிரதேசத்தில் அங்கே உள்ள மக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து தான் ஜாம்பவான் போயிருக்கிறார். ராமாயணத்தில் முக்கியமான கதாபாத்திரமே ஜாம்பவான் தான். ஜாம்பான் என்ற கரடி. அந்த ஜாம்பான் ஒரு பெரிய அறிவாளி. அவர் சொல்லக்கூடிய அறிவுரையின் பேரில் தான் எல்லாம் செயல்பட்டு கடைசியில் ராமருக்கு வெற்றி கிடைக்கிறது சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஜாம்பவான் எங்களுடைய மாநிலத்தில் பிறந்தவர் என்று இன்றைக்கும் சொல்லிக் கொள்கிறார்கள். அதை வந்து பெருமையாக ஒரு விழாவாக கொண்டாடுகிறோன்ற அருணாச்சல பிரதேசத்தில். இப்படி பல பேர் இருக்கிறார்கள். அதே அருணாச்சல பிரதேசத்தில் ரெட்டை குழந்தை யார் வீட்டிலே பிறந்தனா, இன்றைக்கும் கூட அந்த ரெட்டை குழந்தைக்கு ராம் லக்கன் என்று பேர் வைப்பார்கள். நம்ம ஊர் நம்ம தான் வித்தியாசமாக ஸ்டைலாக பேரெலாம் வைக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் கூட அருணாச்சல பிரதேசத்திலே
இரட்டை குழந்தைக்கு ராம் லக்கன், லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் என்று அர்த்தம். என்று பெயர் சூட்டக்கூடிய மரபு இன்றைக்கும் இருக்கிறது. இத்தனைக்கு வந்து பல பேர் கிறிஸ்டின மதம் மாதிரி இருக்காங்க. அப்போ இரட்டை குழந்தையா அப்படின்னு இப்படி பேர் இருக்கணும். அந்த மரபு இருக்கிறது. சில மாவட்டங்களில் அந்த மரபு இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இருக்குன்னா இந்த அளவுக்கு வந்து பல இடங்களில் இந்த ராமருடைய ராமாயணத்துடைய தாக்கம் இருக்கிறது. நம் மிசோரத்தை பற்றி பேசுகிறோம். மிசோரம் கிட்டத்தட்ட 90% அளவுக்கு வந்து கிறிஸ்துவ நாடாக, கிறிஸ்துவ பெரும்பான்மையுடைய மாநிலம் மாறிவிட்டது என்று போன செய்தியில் பார்த்தோம். ஆனால் அதே மிசோரமில் இன்றைக்கும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு அரிசி பயிரிடுவதை சொல்லி கொடுத்த ராமர். இப்படி நம்பக்கூடிய இன்னும் அந்த ட்ரைப்ஸ் நம்புகிறார்கள். அப்போ ராமாயணம் எந்தளவுக்கு, ராமரும் ராமாயணமும் எந்தளவுக்கு வந்து அந்த மக்களை சென்று அடைந்திருக்கின்றது, இது நம்ம பார்க்கணும். நம்முடைய கம்பராமாயணத்தில் அதாவது ராமாயணம் நாடு முழுக்க இருப்பது போல ராமாயணத்திலும் நாடு முழுக்க எல்லா இடத்தை பற்றிய ஒரு செய்திகளும் வருகிறது. ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள், கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதுகிறார். வால்மீகி ராமாயணத்துடைய தழுவல் தான் கம்பராமாயணம் முதலே பார்த்தோம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சுக்ரீவன் வந்து ஒவ்வொரு ஊராக அந்த வானர் தூதர்களை அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் போ, நீ கிழக்க போ, நீ மேற்க போ. அப்போ போகும்போது ஒவ்வொரு ஊரை பற்றி டிஸ்கிரிப்ஷன், ஜியோகிராஃபிக்கல் டிஸ்கிரிப்ஷன், இந்த ஊருக்கு போனால் இது இப்படி இருக்கும் சொல்கிறார். யார்? சுக்ரீவன். அப்போ என்டையர் ஜியோகிராஃபி ஆஃப் த கண்ட்ரி இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் ராமாயணா. அதில் கம்பர் சொல்கிறாரு, நீ வந்து சுக்ரீவன் சொல்கிறாராம், நீ பறந்து அந்த பக்கம் வடக்க போ, அங்கங்கேயே சீதை இருக்காங்களா பாரு. அப்போ நீ இந்த மாதிரி போகும்போது சரிகம பதனி என்கின்ற அந்த ஏழு சுரங்களில் பா என்ற பஞ்சமத்தை இசைக்கக்கூடிய வண்டுகள், ஆறு கால் உள்ள வண்டு ஐந்தாவது சுரமாகிய பஞ்சமத்தை இசைத்தால் அந்த நதி வந்து நர்மதை நதி. அப்போ எப்படிப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். அது அப்படிதான் இருக்குமா, அதெல்லாம் வேறு விஷயம், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனால் நாடு முழுக்க எல்லா இடத்தையும் தொடக்கூடியது ராமாயணம். ஆகவே இந்த தேசத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பெரிய காவியம் ராமாயணம். நம்முடைய வரலாற்றை சொல்லித்தரக்கூடிய ராமாயணம். இந்த ராமாயணத்தை கேட்ட சிவாஜி தான் ஒரு பெரிய வீரனாக உருவெடுத்து முகலாயர்களுக்கு சிம்மசுப்பனமாக இருக்கிறான். சின்ன 10 வயசு குழந்தைகளை வைத்து ஒரு பெரிய இராணுவத்தை கட்டமைத்து அசைக்க முடியாத முகலாய படையை அசைத்து பார்க்கிறான் சிவாஜி. பகைப்படையை தூள் தூள் ஆக்குகிறான். அப்படிப்பட்ட வீரமும் உறுதியும் அவனுக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால், ராமாயணத்தை கேட்டது மூலமாக, ஜிஜாபாய் சொல்லிக் கொடுத்தது மூலமாக கிடைத்தது. இது சிவாஜியே சொல்கிறார். அப்போ ராமாயணம் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ஒரு ஸ்டோரி. ஆனால் இன்றைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் யாருக்கா ராமாயணம் தெரியுமா? பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு இன்னும் ஜெனரேஷனில் ராமாயணம் பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரியவே தெரியாது. நான் ஸ்கூல் படிக்கும்போது 3ஆம் கிளாஸ் புத்தகத்தில் ராமரை பற்றி மகாபாரத கதைகள், சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள்லாம் படிச்சிருக்கேன் நான். இன்றைக்கு அதெல்லாம் பாடத்திட்டலே இல்லை. அப்போ சொல்லித்தரக்கூடிய ஏற்பாடே இல்லை. பாருங்கள், லண்டனில் வந்து அங்கே ஒரு கூடிய விடுமுறை கால நிகழ்ச்சியில் இங்கே உள்ள முராரி பாபு போய் ராமாயணம் சொல்லக்கூடிய ஏற்பாடு இருக்கிறது. ஆனால் இங்கு உள்ள குழந்தைகளுக்கு, இங்கு உள்ள பெரியவர்களுக்கு கூட ராமாயணம் கேட்பதற்கான ஏற்பாடுகள் இல்லை. ராமாயணங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு செட்டில், ஒரு குறிப்பிட்ட கோயிலில் அப்படி சுருங்கி போகக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டது. அதனால் இந்த ராமாயணத்தை ஒரு பெரிய வேள்வியாக நாடு முழுக்க எல்லா மக்களுக்கும் கொண்டு செய்யக்கூடிய ஒரு பெரிய பணியை நாம் செய்ய வேண்டும். அதுதான் நம்ம நாட்டை உயிர்ப்புடன் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பணி என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்.